அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் வெற்றியை அங்கீகரிக்க கூடாது என கூறி நடைபெறும் போராட்டம் குறித்த கண்ணோட்டம் அமெரிக்க அதிபர் பதவிக்கு கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த வெற்றி முறைகேடாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறி அதிபர் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் நேற்று நாடாளுமன்ற கட்டமான கேப்டால் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் வன்முறையாக மாறியதில் நாடாளுமன்ற செனட் சபையின் ஜன்னல்கள் உடைக்கப்பட்டதோடு தளவாடங்களும் சேதப்படுத்தப்பட்டன இந்த வன்முறையை கலைக்க நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் டிரம்பின் ஆதரவாளரான அமெரிக்க விமானப்படை முன்னாள் பெண் அதிகாரி ஆஷ்லி பாபிட் உட்பட நான்கு பேர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த வன்முறை காரணமாக வரும் பதினைந்து நாட்களுக்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக உலக தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முகநூல் நிறுவனம் ஏற்கனவே நீக்கிய நிலையில் தற்போது ட்விட்டர் நிறுவனமும் அவரது பதிவுகளை அகற்றியுள்ளது அதிபர் தேர்தல் முடிவை எதிர்த்து வன்முறை போராட்டத்தில் ஈடுபட்ட தமது ஆதரவாளர்களிடையே பேசியபோது பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சி ஒன்றை அதிபர் ட்ரம்ப் ட்விட்டரில் வெளியிட்டிருந்தார் அதில் தேர்தலில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் இவற்றை எதிர்ப்பதற்கு துணை அதிபர் மைக் பென்சிற்கு போதிய துணிச்சல் இல்லை என்றும் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த பதிவிற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அதிபரின் பல்வேறு ட்விட்டர் பதிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக ட்விட்டர் நிறுவனம் அறிவித்துள்ளது இதேபோன்று மற்றொரு சமூக ஊடகமான இன்ஸ்டாகிராமும் அதிபர் டிரம்பின் கணக்குகளை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முடக்கி இருப்பதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் ஆடம் முசோரி அறிவித்துள்ளார் இதனிடையே நாடாளுமன்றம் மீது நடத்தப்பட்டுள்ள தாக்குதல்களுக்கு அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அதிபர் டொனால்டு டிரம்ப் தான் இந்த வன்முறைகளை தூண்டிவிடுவதாக குற்றம் சாட்டியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய அதிபர் பதவி ஏற்கும் நாள் வரை காத்திருக்காமல் நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் கொண்டு வந்த டிரம்பை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அதிபர் ட்ரம்பின் நடவடிக்கைகளால் அதிருப்தி அடைந்த வெள்ளை மாளிகை துணை செய்தி தொடர்பாளர் சாரா மேத்யூஸ் பதவி விலகியுள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராபர்ட் ஓ பிரையன் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் பதவி விலகுவது குறித்து பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் அமெரிக்காவில் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அமைதியான முறையில் ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிரதமர் சட்டவிரோதமான போராட்டங்கள் மூலம் ஜனநாயக நடைமுறைகளை திசை திருப்ப மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை ஒருபோதும் அனுமதிக்கக் கூடாது என்றும் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் வாஷிங்டனில் நடத்தப்பட்டுள்ள வன்முறை மற்றும் கலவரச் சம்பவங்கள் மனவேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார்